வேதாளத்தை விக்ரமாதித்தன் எத்தனை முறை தூக்கி சென்றான் அப்படின்னு இந்த கதையை கேட்குற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கதையின் முடிவில் விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போமா? அந்த நள்ளிரவின் இருள் மயானத்தில் நாலாபுரமும் சிதைகள் எரிந்து பிணவாடை வீசியது. நரிகள் ஊளையிட்டன, ஆந்தைகள் கொட்ட கொட்ட கண் விழித்து நோட்டமிட்டன. விக்ரமாதித்தன் மனம் சலிக்காமல் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி வேதாளத்தை விடுவித்து தோளில் ஏற்றிக்கொண்டு முனிவன் சுதர்மன் தனக்காக காத்திருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டான். காத தூரம் கடந்ததுமே வேதாளம் பேசியது. விக்ரமாதித்த மன்னனே, உனது பொறுமையும் விடாமுயற்சியும் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இம்முழு உலகையும் ஆளக்கூடிய குணநலன்கள் கொண்ட தீரன் நீ என்பதை நான் ஒப்புக்கொள்கத்தான் வேண்டும். இதுவரையிலும் உன்னை சோதித்தது போதும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இதோ இப்போது உனக்கு நான் சொல்லப்போவதுதான் கடைசி கதை. இந்த கதை குறித்து நான் கேட்க போகும் கேள்விகளும் கடினமாகத்தான் இருக்கும். எனவே நன்கு யோசித்து பதில் சொல். நீ கூறப்போகும் விடையை அறிந்து கொள்ள நானும் ஆவலாகத்தான் உள்ளேன். இப்போது கதையை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்லத் தொடங்கியது. செண்பகப்பட்டினம் என்கிற சிறு ராஜ்யத்தை சிவபாலன் என்னும் அரசன் சிறப்பாக ஆண்டு வந்தான். அவனது மனைவி லீலாவதி, இவர்களுக்கு ரூபவதி என்ற பருவமடைந்த மகள் ஒருத்தி இருந்தாள். மன்னன் சிவபாலன் நீதி நேர்மையுடன் மக்கள் மனம் கோணாமல் ஆட்சி நடத்தி வந்த போதிலும் அவனது உறவினர்களும் அண்டை தேசத்து மன்னர்களும் சிவபாலனின் மீது மிகுந்த பொறாமை கொண்டார்கள். அவனை வீழ்த்தி ராஜ்யத்தை பறித்து கொள்வதாக நேரம் பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். ஒருமுறை பக்கத்து நாட்டு அரசன் ஒருவன் செண்பகப்பட்டினம் மீது படையெடுத்து வந்து நாட்டை முற்றுகையிட்டான். இதுதான் தகுந்த சமயம் என்று எண்ணிய சிவபாலனின் உறவினர்கள் எல்லாரும் பகை மன்னனுடன் சேர்ந்து கொண்டு சூழ்ச்சி செய்தனர். அரண்மனையின் சுரங்க வழிகளெல்லாம் காட்டி கொடுத்து சிவபாலனை வீழ்த்தியதற்கு உதவி புரிந்தார்கள். சிவபாலனின் ராஜ்யத்துக்குள் புகுந்த எதிரி நாட்டு அரசனின் படை எல்லாரையும் வெட்டி வீழ்த்திவிட்டு அரண்மனையை நோக்கி முன்னேறியது. உறவினர்களின் துரோகத்தால் சிவபாலன் துவண்டு போனான். இதற்கு மேல் இங்கிருந்தால் எதிரி மன்னன் கையில் சிக்கிக்கொள்ள நேரும் என்பதால் இரவோடு இரவாக ஏராளமான தங்க வைர வைடூரிய நகைகள் விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மனைவி மகளுடன் நாட்டை விட்டு வெளியேறினான். அவனுடைய நண்பன் பாசாங்குசன் என்பவன் ஆண்டு வந்த கௌரமா தேசத்துக்கு சென்று அடைக்கலம் புகலாம் என்று திட்டமிட்டான். இரவோடு இரவாக அரண்மனையிலிருந்து புறப்பட்டு யார் கண்ணிலும் படாமல் மூவரும் ராஜ்யத்தின் எல்லைக்கு வந்து சேர்ந்தார்கள். எல்லைப்புறம் அடுத்த அடர்ந்திருந்த கானகத்துக்குள் புகுந்தார்கள். இரவில் தொடர்ந்து பயணித்ததால் வனவிலங்குகளால் அபாயம் ஏற்படும் என்பதால் சிறிது தூரத்தில் தட்டுப்பட்ட மலை குகை ஒன்றில் தங்கி ஓய்வெடுத்தனர். விடிய காலையில் சூரியன் கீழ்வானில் தென்பட்டு புள்ளினங்கள் குரல் எழுப்பி பார்த்ததும் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். கௌமார தேசத்தை அடைவதற்காக தென் திசை நோக்கி பயணித்தனர். மதிய பொழுது நெருங்கியதுமே மகள் ரூபாவதி பசியில் துடித்து போனாள். அப்போது சற்று தூரத்தில் ஓர் அள்ளி குளம் தென்பட்டது. மன்னன் சிவபாலன் மனைவி லீலாவதியையும் மகள் ரூபாவதியும் அங்கிருந்த ஆலமரத்தடியில் அமர்த்திவிட்டு எல்லாரும் சாப்பிடுவதற்கு காய் கனி கிழங்கு வகைகளை தேடிக்கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் சற்று தூரம் சென்றதுமே தூரத்தில் ஒரு பெரும் பாறையின் மீது மனிதர்கள் சிலர் அமர்ந்திருப்பதை கண்டான். அவர்களிடம் கேட்டால் உண்பதற்கு ஏதாவது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர்களை நோக்கி சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதுமே சிவபாலன் அம்மனிதர்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவர்கள் கண்டாரா என்கிற வனவாசி மனிதர்கள். கானகத்தின் வழியே வரும் மனிதர்களை கொன்று அவர்களிடம் உள்ள பொருட்களையும் கொள்ளையடித்து செல்வதே அவர்களின் தொழில். மன்னன் சிவபாலன் அவர்கள் கண்களில் படாமல் வந்த வழியை திரும்ப எத்தனித்தான். அவன் அப்படி திரும்பிய போது சலசலவென சத்தம் கேட்டு திரும்பிய வனவாசி கொள்ளையர்கள் மன்னனை பார்த்துவிட்டனர். அவன் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களைக் கண்டு அரசன் என்று புரிந்து கொண்டு அவனை துரத்த முற்பட்டனர்.
சிவபாலன் ஓட்டம் எடுத்தான். மனைவி மகளை விட்டு வந்த இடத்துக்கு சென்று அவர்களிடம் அபாயத்தை விளக்கினான். இருவரையும் அங்கேயே அங்கிருந்து காட்டுப்புதருக்குள் மறைந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு திசை மாறி வேறு பக்கம் ஓட்டம் எடுத்தான். மன்னனை துரத்திய கொள்ளையர்கள் இரு பெண்களையும் கவனிக்கவில்லை. அவர்கள் மன்னனை நோக்கி அம்பெய்தார்கள். அம்பு பட்டு மன்னன் வீழ்ந்ததும் அவனை நெருங்கி வெட்டி போட்டுவிட்டு அவனிடமிருந்த விலையுயர்ந்த பொருட்கள், அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு விலகி சென்றார்கள். நடந்தவை அனைத்தையும் ராணி லீலாவதியும் மகள் ரூபாவதியும் புதர் மறைவிலிருந்து பார்த்து துடித்து போனார்கள். கொள்ளையர்கள் கண்களில் பட்டால் தங்களையும் சீரழித்து கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் சிவபாலன் கொலையுண்டதைக் கண்டு அவர்களால் கத்தி கதறக்கூட முடியவில்லை. கொள்ளையர்கள் அங்கிருந்து விலகியதும் சிவபாலனின் உடலை தழுவிக்கொண்டு இருவரும் கதறி தீர்த்தார்கள். ஆனால் பருவ பெண்ணான மகளுடன் அதிக நேரம் அங்கிருந்தால் கொள்ளையர்கள் மீண்டும் வந்துவிடுவார்களோ என்று அஞ்சிய லீலாவதி வேகமாக மகளுடன் அங்கிருந்து விலகி கால் போன போக்கில் நடந்தாள். திக்கு திசை தெரியாமல் இருவரும் நடந்து கொண்டே இருந்தார்கள். உயிர் பயம் விரட்ட துயரத்துடன் நெடுந்தொலைவு நடந்து உடல் சோர்ந்து போனார்கள். ஓர் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். தாகம் தீர நீர் அருந்தி அருகில் ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரத்தடியில் சென்று அமர்ந்தார்கள். நிற்கதியான தங்கள் நிலைமையை நினைத்து கதறி அழுதார்கள். அழைப்பின் மிகுதியால் தொய்ந்து அப்படியே அரை மயக்க நிலைக்கு சென்றார்கள். இதே சமயத்தில் அந்த கானகத்தில் வடதிசையின் எல்லையில் இருந்த பெரிய நாடான விசாலை தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் யசகேது என்பவனும் அந்த கானகத்தில் வேட்டையாடுவதற்காக தனது மகன் விஜயதத்தனுடன் வந்திருந்தான். யசகேதுவின் மனைவி சிறிது காலத்துக்கு முன்புதான் இறந்து போனாள். எனவே தந்தையை துயரத்திலிருந்து மாற்றவே மகன் விஜயதத்தன் அவனை வேட்டைக்கு அழைத்து வந்திருந்தான். அவர்கள் இருவர் மட்டுமே குதிரையில் வேட்டையாடி வந்த சமயத்தில் அங்கே மண்ணில் இரு பெண்களின் பாத சுவடுகளை யசகேது கண்டான். மகனே, இதோ பார், இங்கே பெண்களின் இரண்டு பாத சுவடுகள் தெரிகின்றன. ஆளில்லாத இந்த அத்துவான காட்டுக்குள் வந்துள்ள பெண்கள் யாராயிருக்கும் என்று தெரியவில்லையே. ஏதேனும் வளவிலங்குகள் துரத்த அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக வழி தெரியாமல் வந்துவிட்டார்களோ, அல்லது ஊர்வசி மேனா திலோத்தமா போன்ற அப்சரசுகள் பொழுதுபோவதற்காக இப்புலோகத்திற்கு வந்திருக்கிறார்களோ, ஒன்றும் புரியவில்லையே. சரிவா, இந்த பாதசூடுகளை பின்பற்றி சென்று அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வோம் என்றான். தந்தை இப்படி சொல்லவும் மகன் விஜயதத்தன் அவனிடம், அதையே நாம் ஒன்றை நிச்சயித்துக் கொள்வோம். இவ்விரு பாதச்சுவடுகளில் சிறிய பாதச்சுவடுகளை கொண்டவள்தான் இளையவளாக இருக்க வேண்டும். எனவே அவளை எனக்கு உரியவளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய காலடி சுவடுகளை கொண்டுள்ள பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியா என்று கேட்டான். மன்னனும் ஒப்புக்கொண்டான். காலடி சுவடுகளை பின்பற்றி சென்ற இருவரும் லீலாவதி ரூபாவதி இருந்த அரச மரத்தடியை சென்றடைந்தார்கள். துயரத்துடன் சோக பதுமைகளாக அமர்ந்திருந்த அப்பெண்களிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். பின்னர் அவர்கள் யார் என்னவென்று விசாரித்தார்கள். லீலாவதி நடந்தவற்றை தெரிவித்து கண்ணீர் வடித்தாள். மன்னன் யசகேது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினான். பெண்ணே, விதியின் செயலை யாராலும் மாற்ற முடியாது. நடந்து போனதை நினைத்து கவலைப்படுவதை விட இனி நடக்க வேண்டியவற்றை யோசியுங்கள். நீங்கள் இருவரும் இந்த கானகத்தை விட்டு பத்திரமாக வெளியேற நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். உங்களுடன் துணையாக வருகிறோம். அங்கிருந்து நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு செல்லலாம். அல்லாமல் நாங்கள் உங்களை எங்கள் ராஜ்யத்திற்கே அழைத்து செல்லவும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடனே எங்கள் அரண்மனைக்கு வந்து தங்கலாம் என்றான். ராணி லீலாவதி, அரசே, உற்றார் உறவினர் என்று இவ்வுலகில் எங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லை. பருவ மகளுடன் நெருக்கதியாக அனாதையாக நிற்கிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி என்று தனது சம்மதத்தை தெரிவித்தாள். இருவரும் யசகேது மன்னனின் அரண்மனைக்கு சென்றார்கள். சில நாட்கள் சென்றதும் மன்னனும் இளவரசனும் பெண்களிடத்தில் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். இருவரும் தாங்கள் காட்டில் செய்து கொண்ட தீர்மானத்தின்படி நடப்பதில்
ஒரு சிறிய சிக்கல் இருந்ததே. வயதில் மூத்தவளான ராணி லீலாவதி சிறிய பாதச்சுவடுகளை கொண்டவளாக இருந்தாள். மகள் ரூபாவதியோ பெரிய பாதச்சுவடுகளை கொண்டவளாக இருந்தாள். ஆனால் இருவரும் காட்டில் நிச்சயித்தபடியே சிறிய பாதங்களை கொண்ட லீலாவதியை மகன் விஜயதத்தனும், பெரிய பாதச்சுவடுகளை கொண்ட இளவரசி ரூபாவதியை யசகேது மன்னனும் மணந்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட்டார்கள். இவ்வாறாக காலடி சுவடுகளில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக இளவரசனின் மனைவியானால் மகள் மன்னனின் மனைவியானாள். எனவே மகள் தனது தாயாருக்கே மாமியார் ஆனால் போலவே தாயும் தனது சொந்த மகளின் மருமகள் ஆனாள். மாதங்கள் கடந்தும் இரு தரப்பினருக்கும் குழந்தைகள் பிறந்தனர். மன்னன் மகன், தாய் மகள் என எல்லாரும் தத்தம் குழந்தைகளுடன் மேலும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று சொல்லி கதையை முடித்தது வேதாளம். விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டது, அறிவில் சிறந்தோனே, வல்லமை மிக்க விக்ரமாதித்த மன்னனே, தந்தையும் மகனும் மகளையும் தாயும் மணந்து பெற்றெடுத்த இந்த குழந்தைகள் தங்களுக்குள்ளே எத்தகைய உறவு முறை சொல்லி அழைத்து கொள்வார்கள்? இதற்கான விடை தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உனது தலை வெடித்து சுக்குனராகிவிடும் என்றது. வேதாளத்தின் கேள்வி விக்ரமாதித்தனை துளைத்தது. இதுவரையிலும் வேதாளம் கூறி வந்த அத்தனை கதைகளுக்குமான கேள்விகளுக்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விடை கூறியவன் இந்த இறுதி கதைக்கான விடை தெரியாமல் திகைத்து போனான். எத்தனை யோசித்தும் இக்கதைக்கான விடையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே எதுவும் பேசாமல் மௌனமாக தனது பயணத்தை தொடர்ந்தான். இதை கண்டு வேதாளம் ஓங்கி சிரித்தது. மன்னா விக்ரமாதித்தா, நீ நீடூடி வாழ்க. இந்த படு பயங்கரமான மயானத்தில் உன்னை பலவாறாக இம்சித்தும் பொறுமையை சோதித்தும் சிரமம் கொடுத்தும் கூட கொஞ்சமும் அதிர்ச்சி அடையாமல் கொண்ட காரியம் ஒன்றே குறியாக சிந்தையை செலுத்தி வெற்றி பெற பாடுபட்டாய். அஞ்சா நெஞ்சம் கொண்ட உனது செயலை கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இதுவரையிலும் உன்னிடம் நான் இந்த புதிர்கதைகளை கூறியதற்கு ஒரு காரணம் உள்ளது. இக்கதைகள்தான் சாமானியனான எனது வாழ்க்கையை புரட்டி போட்ட கதைகள், என்னை வேதாளமாக்கிய கதைகள். வாழ்க்கை கதையை கூறுகிறேன் கேள் என்று வேதாளம் சேனல்ல விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் எபிசோடு வைஸா இருக்கு. இந்த கதைகளில் வேதாளம் கேட்ட கேள்விகளுக்கு விக்ரமாதித்தன் அளித்த பதில்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பதிலை கொண்ட கதை எது, ஏன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.